புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கு. முக்கியமாக நாவல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க இந்த ஒரு பிறவியில் பல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கதையில் வர எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்வாங்க. சில புத்தகங்கள் நம்மளை டைம் ட்ராவல் பண்ண வைக்கும், பாஸ்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு, அந்த மாதிரியெல்லாம். நான் படித்த சில புத்தகங்கள்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிருக்கேன். முதல் முறையாக என்னை ஃப்யூச்சர் கூட்டிகிட்டு போன ஒரு ஸ்டோரி இது. இன்றைய புத்தக அறிமுகம் ஜெனம் வேலே. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் செந்தில்குமார் அவர்கள். வருஷம் 2920, ஒரு பெரிய வேர்ல்டு வார் நடந்ததுனால மக்கள் தொகை பாதியாக குறைஞ்சி போயிருச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்புறம் சைனா ரெண்டும் ஒன்றா இருக்குது. மக்கள் தொகை பாதியாக குறைஞ்சதுனால ஏழ்மை அதிகமாயிடுச்சு. ஏழ்மை அதிகமானதுனால நம்ம பின்னோக்கி தள்ளப்பட்டுட்டோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை. பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு டீம் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் இந்த சவுத் ஏஷியன் யூனியனை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா அப்புறம் சைனா அவங்க ரெண்டு கம்பைனாக இருக்கு இல்லையா, அதை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு புறம் ஏழ்மையை காரணம் காட்டி பெண் குழந்தை பிறந்தால் அவங்கள வந்துட்டு கைவிட்டுடுறாங்க, அதாவது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு குழந்தை தான் ருத்ரா, இந்த கதையோட கதாநாயகி. இதில் வர ஒரு முக்கியமான கேரக்டர் கார்மேகன். இவர் வந்து இந்த வார்லெல்லாம் இருந்திருப்பார், அதெல்லாம் ரொம்ப வெறுத்து போய் எனக்கு இனிமேல் அதெல்லாம் வேணான்னு சொல்லி துறவி ஆயிடுவார். காட்டுக்குள்ளே கைவிடப்பட்ட ருத்ராவை இவர் தான் பார்த்து தூக்கிட்டு வந்து வளர்ப்பார். ருத்ராவை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி காட்டுக்குள்ளே கிடப்பாங்க, அவங்கள தூக்கிட்டு வந்து இவர் வளர்ப்பார். வளர்க்கும்போது பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச இந்த போர் திறமை இருக்கும் இல்லையா, அதெல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பார். இந்த கதையோட ஒரு வில்லன் கேரக்டர் ஜாங். இவர் வந்து ஒரு ஸ்மக்லர், கோல்டு, டைமண்ட் இதெல்லாத்தையுமே வந்து ஸ்மகிள் பண்ணுவார். ஒரு விலை உயர்ந்த பொருட்கள், அது ரொம்ப ரேராக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால டைமண்ட், கோல்டு எல்லாத்தையுமே ஸ்மகிள் பண்ணுவாங்க. இப்போ அவரோட கண்ணுக்கு விலை உயர்ந்த பொருட்களாக ரொம்ப ரேராக இருக்கிறது என்னென்னா பெண்கள். அதனால அவர் பெண்களை ஸ்மகிள் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப குரூரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கார்மேகனோட வீட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை டாமி அப்படிங்கிற ஒரு போலீஸ்மேன் இவருக்கு சொல்லிடுறாரு. உடனே ஜாங் வந்து தன்னோட ஆட்களை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கார்மேகனோட வீட்டுக்கு. அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே வந்து கடத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கார்மேகன் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை சுட்டு தள்ளிடுறாங்க. கார்மேகனை ஜாங் வந்து சுட்டு கொல்லும்போது ருத்ராவுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் திடுதிப்புன்னு நம்மளால் எதுவும் பண்ணிட முடியாது, பிளான் பண்ணி நம்ம பண்ணிப்போன்னு சொல்லி அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களையும் அங்கேருந்து அவர் கடத்திட்டு போயிடுறாரு. அவர்கிட்டேருந்து ஒரு 7 பொண்ணுங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. ருத்ரா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுன்னு பார்த்தா தாரா, இவங்களும் வந்து ஒரு லீடு ரோல் தான் இதில். இவங்களோட சேர்ந்து இன்னும் சில பெண்கள் தப்பிச்சு போயிறாங்க, மொத்தமாக 7 கேர்ள்ஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஜாங்குக்கு தகவல் கொடுத்த அந்த போலீஸ்காரனை ருத்ராவும் அந்த மற்ற கேர்ள்ஸும் சேர்ந்து கடத்திட்டு வந்துடுறாங்க, வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து ஃபோன் பண்ணி ஜாங்குக்கிட்ட சொல்லி இன்னும் சில பொண்ணுங்க கடிச்சிருக்காங்க, எங்கே கூட்டிகிட்டு வரட்டும் கேளு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த போலீஸ்காரனை வந்து கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுவாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம். அவனு வேறு வழி இல்லாமல் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவங்களை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப் இவங்களாவே கிரியேட் பண்ணுவாங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அதே மாதிரி அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஜாங்குக்கு, அவனோட இடத்துக்கு இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் போறாங்க, ஏதோ கடத்திட்டு போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போறாங்க. ஜாங்கோட இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நிறைய பொண்ணுங்க அங்க இருக்காங்க. ஆனா இவங்க தேடுற இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து காணோம். அங்கேயே ருத்ரா வந்து ஒரு பிளான் பண்ணி ஜாங்க அடிச்சு போட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க மிச்சம் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எங்க, எங்க கார்மேகன் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த பொண்ணுலாம் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் அடல்ஃப் நேஷ் அப்படின்னு சொல்லி இதில் வருவார். அவர் ஆராய்ச்சிக்காக ஒரு 25 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கார்மேகன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொண்ணுங்களை எல்லாரும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ருத்ராக்கு இதை கேட்க கேட்க ரொம்ப கோவம் வருது, பொண்ணுங்களை ஆராய்ச்சிக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வைக்கிறா நல்லா அவனுக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரையுமே காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து நேராக அந்த டாக்டர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க, அடல்ஃப் நேஷ் அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அந்த பொண்ணுங்களை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என்ன விஷயத்துக்காக அவங்க வந்து என்னமோ ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க பெண்களை அப்படின்னா என்ன விஷயத்துக்காக அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டோரியை படிக்கிறதுலேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு பர்சனலி இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒரு ஃபீமேல் லீடு தான். ருத்ரா அப்புறம் தாரா அவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாமே படிக்கும்போது அந்த போலீஸ்காரரை அவங்க கடத்தி வச்சுட்டு தான் மிரட்டுவாங்க அந்த இடங்களாக இருக்கட்டும், ஜாங்கை வந்து அடிச்சு போட்டு அவங்க பேசுகிற அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே செம்மையாக இருந்தது. படிக்கும்போது நமக்கு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பிக்சர் க்ரியேட் ஆகும்ல, அதுக்கு நானே ஒரு பிஜிஎம்மை போட்டு அதை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் ருத்ரா, தாரா,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில் அவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரங்களும். இந்த ஆத்தரோட முதல் படைப்பு இந்த புத்தகம். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், ஃபியூ பேஜஸ் தான் இருக்கும், நம்ம டக்குன்னு எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடலாம். சில கதைகளை படிக்கும் போது இதுக்கு பின்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லணும். இது வரைக்கும் நான் படித்ததில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ ஃபியூ பேஜஸ்க்குள்ளே இவ்வளோ தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தகம் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ்லேயும் இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸை தமிழ்லேயும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த ஆசிரியரோட முதல் படிப்பு இதை படித்து முடிக்கும் போதே ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு இந்த புக் அப்படின்னு சொல்லணும். இன்னும் இவர் வந்து தமிழ்லேயும் இதே மாதிரி நிறையா கதைகள் எழுதணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். இதே ஸ்டோரியை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு பெரிய நாவலாக எழுதினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கதையில் வர முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லலை, அது படிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு ஒருவேளை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி தான், அண்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியும் தான், ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் வச்சு தான் எழுதியிருக்காங்க, அதனால் கட்டாயமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி படிக்க ஆசைப்பட்றீங்கன்னா இந்த புக்கை சூஸ் பண்ணுங்கள். இந்த புக் கிண்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. என்ன உளறிட்டு இருக்கேன் நான், நம்மளோட இமேஜினேஷன்